அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் இலப்பப்புரம்புராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன எதை குறித்து பார்க்க இருக்கிறோன்னா, கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எடுகேஷன் ஆக்ட் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ட்ரோ கொடுத்ததே, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 12 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 107 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 61 காணொலிகள், உள்ளாட்சி குறித்து 2 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கல்வி உரிமை சட்டம் 2009 ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. அதனுடைய செக்ஷன் வந்து 12.1C படி நம்முடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்க நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நம்ம வந்து இலவசமாக நம்முடைய பிள்ளைகளை ஃபீஸ் பே பண்ணாமல், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் படிக்க வைக்கலாம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எந்த தேதியில் இதை நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், 5 ஜூலை அதாவது வருகின்ற திங்கள் கிழமையிலேருந்து ஆன்லைனில் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்னா, அப்ளிகண்ட் அந்த குழந்தையினுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளி எதுவும் இல்லைன்னா எதுவும் திறமைகள் இருந்தால் அது குறித்த சர்டிஃபிகேட். இப்போ வந்து அது குறித்த விரிவான தகவலில் அரசு தொடர்பில் அரசு சார்பாக என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் 25% குழந்தைகளை சேர்ப்பது எப்படி? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% குழந்தைகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தமிழக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் வெளியிட்டுள்ள ஆணை சிறுபான்மை மற்றும் தனியார் பள்ளிகளில் தொடக்க நிலை அதாவது எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் சேர்க்க முடியும். இந்த ஆர்டியின் கீழே நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோ சேவி போய் சேர்க்க முடியாது. ஸோ உங்கள் பிள்ளைகளை இதில் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல எல்கேஜிலேருந்தே அந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்த்து விட வேண்டும். மொத்த இடங்கள் வந்து அவற்றில் 25% இடங்கள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் மற்றும் கல்வி அலுவலகங்கள் மூலம் வெளியிட வேண்டும். பள்ளிகளிலும் தகவல் பலகையில் ஒட்ட வேண்டும். குழந்தைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர் rte.tnschool.government.in என்ற இணையதளத்தில் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணைய வழியில் எங்கிருந்தும் என்ன பண்ணாலும் விண்ணப்பிக்கலாம். பள்ளிகள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அது குறித்து அந்தந்த பெற்றோருக்கு தவறாமல் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும். ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் தகவல் பலகையில் அந்த பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இடங்களை குறிப்பிட்ட 24ஆம் தேதியிலிருந்து சேர்க்கைக்கான விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியிட வேண்டும். 24ஆம் தேதி முதல் பள்ளிகளின் மொத்த இடங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்கள் குறித்த விவரங்களை 30ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் அந்த 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேற்குறிப்பிட்ட 25% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்கள் சேர்க்கப்படுவது தொடர்பாக பள்ளி வாயிலில் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் பெரிய அளவில் பேனர்கள் வைக்க வேண்டும். இந்த பணிகளின் போது கொரோனா தொற்று மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குனர் தனது வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவித்துள்ளார். ஸோ உங்கள் பிள்ளைங்களை தனியார் ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டால் அரசினுடைய ஆன்லைன் ஆர்டிஇ வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து வரும் திங்கக்கிழமையிலேருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இது சேர்க்கறதுக்கு வந்து எல்கேஜி இல்லைன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் சேர்க்க முடியும். இடையில் உள்ள வகுப்புகளில் சேர்க்க முடியாது. இது தொடர்பாக துறை ரீதியாக நீங்கள் எதுவும் தகவல்கள் பெற விரும்புனீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே மாவட்ட வாரியாக தொடர்பு எண்கள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் காண்டாக்ட் அஸ், இதில் வந்து மாவட்ட வாரியாக அரசு அலுவலருடைய தொடர்பு எண்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன சந்தேகினாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது போக கடந்த ஆண்டு ஆர்டிஇங்களை எப்படி விண்ணப்பிக்கணுங்கிற குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஆண்டு வருகின்ற 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம்
டெமோவா உங்களுக்கு நான் வந்து விண்ணப்பிச்சு ஒரு வீடியோ காணொலி விரைவில் வெளியிடுகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை மற்றவங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கு அவங்க பிள்ளைங்க யாரெல்லாம் ஸ்கூல் இப்போ சேர்க்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.